Hey guys, welcome back to our channel. In this video, again, our costume drama. Drama title A Face of Gold. In the story, our heroine Martin Melville wanted to take her actress. Our story script to put that. That read and the story dump அது சரியில்லை எது சரியில்லைன்னு அந்த ஸ்டோரியை பற்றி ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுறான். லாஸ்ட்டில் அந்த ஸ்டோரி புக்குலேயே மாட்டிக்கிறான். இப்போ அவளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, ஸ்டோரி தான் உனக்கு தெரியும்ல, ஸ்டோரி படியே இந்த கேரக்டரை நீ லீட் பண்ணணும், இல்லை நீ கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இந்த கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணி காமி, நீ தானே இந்த ஸ்டோரியை கிரிட்டிசைஸ் பண்ண, அப்போ நீ அதை கையில் எடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போன ஹீரோயினுக்கு அவளோட ரோலை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய அட்டெம்ப்டை போடுறா. பட் அந்த அட்டெம்ப்டில் சிக்கிறது சூப்பர் வில்லன். ஹீரோயின் போடுற அந்த ஃபன்னியான அட்டெம்ப்ஸ், அப்புறம் சூப்பர் வில்லன் எப்படி ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ரொமான்ஸ், இதெல்லாம் தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சூப்பர் ஃபன்னான இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் கிங்டம்ல உள்ள சூ ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில இப்போ தேர்ட் டாக்டரை காணும். ஸோ அவளை தான் எல்லா சர்வனும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூ ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பொண்ணோட நேம் யுவன். அவளும் சர்வன் கிட்ட எல்லாரையும் சீக்கிரம் கண்டுபிடிங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுவாங்க அப்படின்னு அறக்க பறக்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் போக போகுது, அதுக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்து சிஸ்டர் காணும், அவள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாதுன்னே அவள் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயினா அதே பிளேஸில் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செலிப்ரேஷனுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் லின்னுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னமே வரலையே அப்படின்னு அவள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்டோரியோட ஹீரோ பிரின்ஸ் லின் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஸோ லின்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கா. இந்த டைம் பிரின்ஸ் லின் வராங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஹீரோனுக்கு மண்டையில பல் பெரிய தன்னோட சிஸ்டர்லாம் தள்ளி விட்டுட்டு பிரின்ஸ் லின்னோட கையில போய் விழுறான். அவனும் அவளை தாங்கி பிடிக்கிறான். ஸோ நல்ல மேனஸ்லாம் இருக்கிற லேடி மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு தன்னோட கர்ச்சீஃபை கீழே போட்டுட்டு பிளான் சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ஹாப்பியாக போறான். அடுத்து இந்த இன்சிடென்ட் நடந்து 3 டேஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், சீக்கிரமே அவனை அட்ராக்ட் பண்ணால் தான் என்னோடய ட்ராக் கிளியர் ஆகும், ஸோ நான் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோடய வேல்டுக்கு போக முடியும் அப்படின்னு அவசர அவசரமாக எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு நான் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறான். அதே மாதிரி ஒரு பொம்மை செட் பண்ணி வச்சுருக்கான், அதை திறந்து பார்த்து அது பேன் வந்து வெடிக்க, அதை பார்த்து பயந்து போன ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ளே விழுறான். அவளோட பிளான் படியே எல்லாம் நடக்குது. அவளும் இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சு ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். பட் அவளுக்கு தண்ணியில் குதிக்க பயமாக இருக்குது. சரி ஓரமாக தானே ஒதுங்கியிருப்பான் அப்படின்ட்டு ஓரமாக போய் ஒரு கட்டைக்குச்சி வச்சு கலக்கிட்டு இருக்கா. பட் ஃப்ரெண்ட்ஸோட பாடி வரவே இல்லை. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸோட முழுகிட்டானோ அப்படின்னு பயந்து போய் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அவளோட காலை ஒரு பர்சன் பிடிக்கிறான். யார் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அவனை எழுத்து கரையில் போட்டு பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கிடையாது. எனிவேஸ் ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு அவளும் செயற்கை சுவாசம்லாம் கொடுத்து காப்பாற்றுறா. கண்ணு நிற்கிறவன் முன்னாடி ஒரு பொண்ணு தன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனோட கழுத்தை பிடிச்சி நினைச்சு நீ யார் என்னை என்ன பண்ண அப்படின்னு மிரட்டி கேட்குறான். உன்னை காப்பாற்றுனது ஒரு குத்தமாடா, என் ஃபேஸ் அவன் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்னு பக்கத்தில் அந்த ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலேயே போட்டுட்டு அவனோட வாயையும் தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். அது யாராக இருக்கும், நான் பிரின்ஸ் லின்னுக்கு தானே ட்ராப் செட் பண்ணேன், எப்படி அதில் இன்னொரு பர்சன் வந்தான், அது யார் நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு அந்த வாழை வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு சர்வெண்ட் வந்து நேற்று நைட்டு பிரின்ஸ் யுவன் நம்ம மேன்ஷனில் யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது விமன் தான் சொல்லி எல்லா பொண்ணுங்களையுமே அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு நேற்று நான் காப்பாற்றின பர்சன் அந்த பிரின்ஸ் யுவா, அவன் ஒரு அன்கிரேட்ஃபுல் பர்சன், நான் அவனை காப்பாற்றினதுக்காக அவன் கொள்ள ட்ரை பண்ணிட்டான் அப்படின்னு தனக்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோயின் தன்னோட லைஃப்பை பற்றி சொல்கிறான். ஆக்சுவலி நான் லவ்லி பிரின்சஸ் அப்படிங்கிற ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருந்தேன், அதில் சப்போர்ட்டிங் ரோலாக இந்த சூ ஃபேமிலியோட தேர்ட் டாக்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கு இவன் சைன் பண்ணியிருந்திருப்பா. அப்போ இந்த ஸ்டோரி லைன்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா இது ரொம்பவே டம்பாக இருக்குது, ரொம்ப ட்ரமெட்டிக்காக இருக்குது, ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படி இப்படின்னு அதை பற்றி நிறைய கமெண்ட் பாஸ் பண்ணுறான். தன்னோட அசிஸ்டன்ட் கூட உனக்கு என்ன உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை உனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாவது கிடைச்சிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ, இதை பற்றி ஓவராக கம்ப்ளைண்ட் பண்ணாத அப்படின்னு அசிஸ்டன்ட்னு சொல்கிறான். அடுத்து ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது ஃபேன்ஸ்லாம் அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் புக்கிலேருந்து ஏதோ ஒரு பவர்லாம் க்ரியேட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினும் புக்குக்குள்ளே போயிருக்கான். புக்குக்குள்ளே போகிற ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த பொசிஷன்லேயே போயிருப்பான். ஸோ அவள் கையில் இப்போ கேமரா மட்டும்தான் இருக்குது. அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் மொத்தமாக பார்க்க, இது என்னடா நான் ட்ராவல் பண்ணி இப்போ புக்குக்குள்ளேயே வந்துட்டேனா அப்படிங்கிறத அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறான். அந்த டைம் கையில் உள்ள கேமரா பார்த்துட்டு எப்பவுமே நம்ம ட்ராவலுக்கு போகும்போது கையில் உள்ள பொருள் தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இந்த கேமராவை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு புக்கில் இருந்து ஆர்டர் வருது. நீ என் புக்கை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணல,
ஸோ உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த புக்கில் உன்னோட கேரக்டரை நீயே அப்கிரேட் பண்ணி அட்வான்ஸாக போகணும். அப்போ தான் நீ இந்த புக்கை விட்டு வெளியே போக முடியும். என் புக்கோட ஸ்டோரியை நீ கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அதை நீ பெட்டர் வெர்ஷன் ஆக்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மறைஞ்சது. ஹீரோனு ஓகே, நான் ஒரு ஆக்ட்ரஸ் தானே, என்னால் இதை கூடவா பண்ண முடியாது, ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தன்னைத்தானே சீரப் பண்ணுறேன்னு சொல்லி லாஸ்ட்டாக கேமராவை அவளோட கையாலேயே உடச்சி போட்டுடுறேன். இதுதான் என்னோட ஸ்டோரி, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணணும், நான் சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தாலும் எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணி ஹீரோயின் ஆயிடலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நேற்று நைட்டு போட்ட பிளானில் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் சூப்பர் வில்லனை காப்பாற்றிட்டேனே அப்படின்னு அவளோட வெர்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சர்வன்ஸ், நீங்கள் என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களோட சிஸ்டர் ஆல்ரெடி சொன்னாங்க, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்க உங்களுக்காக கவர் பண்ணிடுவாங்க. அவளோட அக்கா இவன்னு ஆல்ரெடி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோரி லைனில் அக்கா தான் ஹீரோயின். ஸோ ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ணுவாங்க. அதில் இவள் சப்போர்ட்டிங் ரோலாக இருந்து இவள் ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஸ்டோரி லைனில் தான் இவன் மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்து எல்லாருமே பிரின்ஸ் சொன்ன மாதிரி ஹாலில் அசம்பிள் ஆகுறாங்க. அங்கே என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா, நேற்று நைட்டு பிரின்ஸ் யூவை யாரோ நம்மளோட மேட்ச்சில் அட்டாக் பண்ணியிருக்காங்க, பட் அந்த பர்சன் இப்போ பிடிச்சாச்சான். ஸோ இதுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால் நம்மளை இதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு ஃபேமிலியிலேயே எல்டர் அந்த பாட்டி இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்தது ஒரு ரூமரும் ஸ்ப்ரெட் ஆகுது. நேற்று நைட்டு பிரின்ஸ் யூவை ஒரு பொண்ணு தான் காப்பாற்றிச்சான். ஸோ அந்த பொண்ணை பிரின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வரப்போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே பிரின்ஸ் அவங்கள லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படிலாம் சும்மா இஷ்டத்துக்கு கதை கட்டி விடுறாங்க. இவனாவது லைக் பண்ணுறதாவது, அவன் மட்டும் என்னை கண்டுபிடிச்சான், என்னோடய உயிர் எனக்கு இல்லை, அதனால இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோயினை திங்க் பண்ணிகிட்டே ரிவர்ஸில் போக இப்போ அந்த பிளேஸ்க்கு பிரின்ஸ் யூ வரான். நீ இங்கே கிளம்புற, கேட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு, இப்போ எல்டர்ஸ் முன்னாடியும் நேற்று நைட் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளோட ஃபேஸ் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, அவள் ஃபேஸை கவர் பண்ணியிருந்தான், ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸ்லேயும் கையை வச்சு கண்ணை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டாக்டரோட ஃபேஸில் கையை வைப்பான். பார்த்தா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாரை பார்க்கலாம்னு பார்க்குறதுக்குள்ள செகண்ட் டாக்டர், அவளோட நேம் சுஜேத், அவளே வாலண்டியராக வந்து பிரின்ஸ் மாதிரி நின்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ பிரின்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த அக்லி பீப்புளுக்கு ரெபல் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு அவள் ஃப்ரெட் பண்ணுறதுன்னு பிடிக்காததுனால அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த கமெண்ட்டை கேட்டு ஹீரோயினும் நக்கலாக சிரிக்க இப்போ ஹீரோயின் பக்கம் திரும்புறான். ஓகே, உன் கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக கண்ணை போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கி இப்போ கண்ணு ரெட்டிஷாக இருக்கு. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் தண்ணிக்குள்ளே தவறுதெல்லாம் விழுந்துட்டேன், அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு போய் சொல்ல, அப்போ உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறேன். இது எல்லாத்தையுமே எயித்து பிரின்ஸும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ கேரேஜில் ரிட்டர்ன் போகும்போது மேபி அது சூ ஃபேமிலியில் உள்ள பொண்ணாக இருக்காது அப்படின்னு எயித்து பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, கண்டிப்பாக இது சூ ஃபேமிலியில் இருந்த ஒரு பொண்ணு தான், ஏன்னா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுங்கிற மேட்டர் இங்கே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூ ஃபேமிலி லின்னோட சப்போர்ட்டர்ஸ், ஸோ கண்டிப்பாக அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், எனக்கு அந்த டவுட்டும் இருக்குது. ஸோ நான் அந்த பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அப்போ தான் அவளோட மோட்டிவ் என்னென்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லவேளை இந்த டைம் நீ மாட்டிக்கல, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரிலாம் ஏதோ ஸ்டண்ட் ட்ரை பண்ணாத அப்படின்னு சிஸ்டர் அவளை வான் பண்ணிகிட்டு இருக்க, அக்கா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, பட் ஸ்டோரி படி நானும் அவளும் ஒரே பர்சன் லவ் பண்ணணும், லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் சண்டை போடணும், ஸோ நான் அக்கா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நமக்கு எப்படி மொபைல் ரொம்பவே முக்கியமோ, அது இல்லாமல் எந்த ஃபேஸ்க்கும் போக மாட்டோமோ, அதே மாதிரி தான் ஹீரோயினும் இப்போ மொபைல் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸோ அதுக்குன்னே ஒரு வுட் எடுத்து வுட்டை மொபைல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதில் கேம் விளாடுற மாதிரி, சேட் பண்ணுற மாதிரி அதிலேயே விளாண்டுட்டுருக்கா. பட் எந்த ஃபன்னும் இல்லை, என்னடா இது, ஒரு மொபைலுக்கு எல்லாமே என்னோடய வாழ்க்கை ரொம்பவே போரிங்காக போகுது. ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பார்த்தா இப்போ ஒரு எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு, என்ன 89 எபிசோட் இருக்குது, அது வரைக்கும் நான் எப்படி இங்கே தாங்குவேன், சீக்கிரமே இந்த ஸ்டோரியை ஸ்பீட் அப் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த மரக்கட்டிக்கும் சார்ஜ் போட்டு போகிறேன். அந்தளவுக்கு ஒரு மொபைல் பைத்தியம் போல. அடுத்தது சிஸ்டரை கோவப்படுத்தணும், அவள் கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரக்கட்டை எடுத்து அதில் பிரின்ஸ் லின்னோட படத்தை செதுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட சர்வெண்ட் கிட்டையும் இது யாருன்னு கேட்க, அவங்க ரெண்டு பேருக்கும் ஐடியா இல்லை, நீங்களாம் வேஸ்ட்டு, என் சிஸ்டரை போய் கூப்பிட்டுவாங்க, கண்டிப்பாக அவளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரும் வந்ததும் சிஸ்டர் எப்படி இதை காமிக்கிறேன், இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, இப்போ சிஸ்டர் அதை டக்குன்னு பிடிங்கி வச்சுட்டு, நீ என் கூட வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கூப்பிட்டு போகிறாங்க. ஐ அக்கா கோவம் வந்துருச்சு, நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பின்னாடியே போகிறா. தனியாக ஒரு பிளேஸ்க்கு போனதும், ஓகே இந்த பிளேஸில் அக்கா நம்மளை கொள்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஸ்டோரி படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு சாகணும், நான் எப்படியும் சைட் ரோல் தான்,
ஸோ நான் செத்துட்டேன்னா இந்த ஸ்டோரி லைன் சீக்கிரமே எண்ட் ஆயிரும், ஸோ ட்ராமா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நானே என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹாப்பினஸ்ல அக்கா குத்த போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அக்கா இப்போ அவன் கணத்தை தடவி விட்டு உன்னோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னடி நீ இப்படி பேசுற, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஆக்ட் பண்ணாத, நீ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா லவ் பண்றதானே, அப்ப இருக்கே என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட, ஆமா எனக்கும் அவங்கள பிடிக்கும் தான், பட் நீ என்னோட சிஸ்டர், நீ அவங்கள லைக் பண்ண நான் அவங்கள லைக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா ரொம்பவே பாசமா பேசுறாங்க. போடி நீ வேற என் பிளான் எல்லாத்தையும் சொதப்படுத்துனே இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அந்த பிளேஸ்க்கு இவங்க ரெண்டு பேர் பேசின கான்வர்சேஷனையும் கேட்டுட்டு அங்க பிரின்ஸ் லின் வந்து ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட பேசுறாங்க. இங்க ஹீரோயின அக்காவை வெறுப்பேத்த போனா அவ என்ன கிடப்பேத்திட்டாளே அப்படின்னு, ஏன் சிஸ்டர் இவ்வளவு காமா இருக்கா அப்படின்னு அவளும் தன்னோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சடனாக அவளோட காலரை பிடிச்ச யாரை தூக்க பின்னாடி திரும்பி பார்த்தா பிரின்ஸியும் நிற்கிறான். நீ தானே அன்றைக்கி நான் அட்டாக் பண்ணது அப்படின்னு கேட்க அவளும் என்னோட கழுத்துளிக்கு ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிடான். ஸோ விட்டதும் அவளும் தன்னோட ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி க்யூட்டெல்லாம் ஆக்ட் பண்ணி ஏதோ பண்ணி டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பிரின்ஸியும் ரொம்பவே அடமெண்ட்டாக ஹீரோயினை கொள்றதுல இருக்கான். நீ என்கிட்ட உண்மையை சொல்லலைனாலும் என்னால் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், பட் நீயா ஒத்துக்கிட்டேன்னா உன்னோட ஃபேமிலி உயிராது மிஞ்சும், ஏன்னா நான் இப்போ உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவளும் ஐயோ இவனை பத்தி நிறைய வேற புக்ல கொடுக்கல, எனக்கே இவனை பத்தி கொஞ்சம் மட்டும்தான் தெரியும், இவனை நான் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட மண்டைக்குல மறுபடியும் ஒரு பல் பெரியுது. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, ஒன் நைட் லவ்வர்ஸ் 100 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவல், அப்படி நம்ம பார்த்தா நம்ம லவ்வர்ஸ் இல்லைனாலும் நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காகவாவது என்ன கொள்ளாம விடலாம்ல அப்படியே ஃப்ளட் பண்ற மாதிரி பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுறான். அவனுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுல்ல, ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்க சிஸ்டரையும் பிரின்ஸ்லினையும் பார்க்குறான். அவ இப்போ ஓடி வந்ததை பார்த்து பிரின்ஸ்லின் என்ன மாட்டுறனு கேட்கும்போது சிஸ்டரும் அவளை காப்பாத்துறதுக்காக பிரின்ஸையும் இப்படி சீக்ரெட்டிவா பேசிட்டு இருக்கும்போது அதை ஹீரோயின் ஓட்டு கேட்டுட்டான், அதனாலதான் அவளை துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான். இதை கேட்ட பிரின்ஸ்லின் அதுக்கு பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டான், இது உன் சிஸ்டரோட தப்பு தான், இது உன்னோட தப்பு தான், ஸோ நீ தான் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும், ரெண்டு பேர்ல யாரு வில்லனே தெரிய மாட்டேங்கி, அவன மாதிரி தான் இவனும் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா. இந்த டைம் பிரின்ஸையும் அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயினை நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க அதை பிரின்ஸ் லின்னோட ஆள் ஸ்டாப் பண்றான். நீ ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அது எங்களுக்கு அகைன்ஸ்டா வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போடுற டோன்லேயே பேச, ஓகே இந்த டைம் நான் அவளை விட்டுட்டு போறேன் பட் ரொம்ப நாளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருந்து போகிறான். இப்போ பிரின்ஸ்லின் மறுபடியும் கேட்கான், பிரின்ஸியும் கோவப்படுறான்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்கணும், நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது மேபி நான் அவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன பிரின்ஸை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டியா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுல, இது கிட்டத்தட்ட மதர் அட்டம்ப்ட் மாதிரி தான், ஸோ இதுக்கு மேலே ஹீரோயினை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஸோ சிஸ்டரும் நீ இந்த ஸோ இந்த மாதிரிலாம் நீ ஸ்டன் பண்ணிட்டு இருக்காத, பிரின்ஸியோட்ட தனியாக மாட்டினு உன்னோட கதை அவ்வளோதான், ஏன் நீ ப்ரின்ஸ் கூட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சிஸ்டரும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டைம் நீ ப்ரின்ஸியோ பார்த்தா தள்ளியே நில், அவன் பக்கத்தில் கூட போயிடாத அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் வேணும்னு பண்ணல, நான் என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் இதை ப்ரேயர் பண்ணி இந்த தாயத்தை கொண்டு வந்தேன், ஸோ இந்த பெண்டன்ட்டை எப்போவுமே அவன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, உனக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அவளுக்கு பெண்டன்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா, நம்மளால ரொம்பவே பாசமாக இருக்கா, பட் என்ன என்ன பண்ணுறது ஸ்டோரி லைன் இப்படி தானே கொடுத்துருக்காங்க, அக்கா எம்மில் ரொம்பவே கேரிங்காக இருக்கா, பட் என்ன பண்ணுறது ஸ்டோரி லைன் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவோங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே மைண்டை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு குளிக்கிறதுக்காக ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைம் சடனாக அவன் கழுத்தில் வந்து யாரோ கத்தி வைக்க யாருன்னு கேட்கும்போது அதை நீ தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சத்தம் கொடுக்குறான். இதை வாய்ஸை கேட்டாலே தெரியுது இது பிரின்ஸ் யூ தான் அப்படின்னு, என்ன நான் குளிக்கிறது வேடிக்கை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ நீ காம் ஆயிட்டியா, இந்த டைம் நம்ம ஒழுங்காக டீசெண்டாக உட்காந்து பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக எனக்கு உள்ள பார்க்குற, ஜஸ்ட் உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனாலையும் நான் உன்னை மவுத் டு மவுத் கிஸ் பண்ணதுனால அந்த எம்பரசிங்கில் தானே எனக்கு உள்ள பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னை தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்ட அதுக்காக நான் உன்னை எத்தனை டைம்னாலும் கொள்ளலாம் அப்படின்னு கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணமே நீ தான், நீ என்னை கொல்ல பார்த்த நான் உன்னை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆனேன், அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மூல காரணமே நீ தான், அதனால நீ என்ன கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்னோட மேட்டர்ல நீ தலையிடாம இருப்பியா அப்படின்னு அவங்கிட்ட கேட்க, அவனும் அதெல்லாம் முடியாது நான் உன்னை கண்டிப்பா கொள்ளுவேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை எடுத்து அவன் வாயில போட்டு என்னன்னு கேட்கும்போது, இது பாய்சன், அதுக்கு நீ சாக மாட்ட, உனக்கு வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஃபேஸை பார்த்து நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்தா நல்லா இருந்திருப்ப,
பட் என்ன பண்ணுறது பாவம், நீ வில்லனாக போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட் பண்ணுற மாதிரி அவன் டேஸ்ட் பண்ணுறான். அடுத்து தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரின்ஸ் தான் தன்னை அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்த போகிறா. ப்ரின்ஸ் அதுக்குள்ளே அவளோட வாயை க்ளோஸ் பண்ண, என்ன இவன்ட்டு மயக்க மருந்து ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு பயந்து போகிறா. ஓகே ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அவளோட ரோட்டை பிடிச்சிக்கிறான். ஸோ அவளால் ஓடவும் முடியல. சாரி நான் உன்னை இவ்வளோ நேரம் டீஸ் பண்ண தான் செஞ்சேன், அதுக்குன்னு கோவம்லாம் படாத அப்படின்னு செஞ்சுற மாதிரி பேச, சரி எனக்கு ஆன்டிடியூட்டை கொடு அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு கொடுத்தது பேராசைட் பாய்சன், நீ என்ன கொலை பண்ண எனக்கு அப்புறம் நீயும் இந்த பாயசனால் செத்துருவ. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு இப்போ ஒரே வீடு தான் இருக்குது, ஸோ அதனால நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை ஃப்ரெண்ட்ஸ் நம்புற மாதிரியும் இல்லை. ஸோ எனிவேஸ் இன்னைக்கு நீ உயிர் பொழைச்சதுக்கு சந்தோஷப்படாத, ஏன்னா நான் உன் வாழ்க்கையை நீ நரகமாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டுலாம் போகிறான். ஸோ லாஸ்ட்டு நாங்கள் சாகிற வரைக்கும் நியூஸாக தான் இருக்கும் போல், இவங்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் அந்த மேட்டர் அப்படி கண்டுக்காமல் விடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ப்ரின்ஸ் லேன் கூட இவன் பேச போகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினால் சும்மா இருக்க முடியுமா, இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. ப்ரின்ஸ் லேன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்லேயே இன்னொரு கண்ட்ரியோட ப்ரின்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வரதா இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவன் கிட்ட பேச வந்திருப்பான். ஸோ இப்போ அவகிட்ட சொல்ல, ஓகே இவன் ப்ரின்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு அவளும் நினச்சிட்டு, ஓகே அதுக்காக எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, ஓகே இந்த டைமும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது ப்ரின்ஸ் இல்லைனா கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் இதை பேலன்ஸ் மிஸ் ஆன மாதிரி ப்ரின்ஸ் மேலே வந்து மேலே வந்து விழுறா. இவனோட டச் ரொம்பவே வார்மாக இருக்குது அப்படின்னு ரொமான்டிக்காக கண்ணை திறந்து பார்த்தா ப்ரின்ஸ் இருக்க மாட்டான், ப்ரின்ஸோட அசிஸ்டன்ட் தான் இந்த டைம் பிடிச்சிருப்பான். ஸோ அவளுக்கு பெரிய பலப்பாகுது, சாரி என்னோடய சிஸ்டருக்கு அடிக்கடி பேலன்ஸ் மிஸ் ஆயிரும், அதான் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஸோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸ் அனுப்புகிறான். ஹீரோயினோட சில்லி பிஹேவியரை நினச்சி சிரிச்சுக்கிட்டே போகிறான். இங்கே இவன் ஹீரோயின் கிட்டே இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காதன்னு தான் சொன்னேன், இதெல்லாம் அப்பட்டமாக தெரியுதுப்பா, நீ தான் வேணும்னு ட்ரை பண்ணுறேன்னு, ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு அக்காவும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்து இந்த ட்ராமாவில் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, அவளோட நேம் வென். அவளை ஃபஸ்ட்டு பார்த்தது ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியல, ஐயோ இந்த கேரக்டர் யார் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள சர்வெண்ட்லாம் அவங்கள விஷ் பண்ண, ஹீரோயினுக்கு அந்த ரோல் யாருன்னு தெரிஞ்சது. ஸோ நீ என்னோட பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ண, பெஸ்டி என்ன அப்படின்னு அவளும் டவுட்டாக கேட்குறான். பெஸ்டினா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரின்சஸ் ஒரு லேண்டன் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கான டிக்கெட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டிக்கெட்டில் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட் கூட பிளான் பண்ணுறேன். அந்த பார்ட்டியில் வென்னோட சிஸ்டரும் வந்திருப்பான், அவளோட சிஸ்டருக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாக ஆக்க மாட்டேங்கி, நீ நம்மளோட ஃபேமிலி கேரக்டர்லேயே வந்திருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கூடலாம் வர அப்படின்னு ஹீரோயினை ரொம்பவே மட்டமாக பேசுகிறான். ஹீரோயினும் அவள்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உள்ள போகிறான். அங்கே போனால் செம்ம பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்கான மெயின் மோட்டிவ் என்னென்னா, ப்ரின்ஸ்லேருந்துக்கு ஒய்ஃப் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான், அவளை இந்த பார்ட்டியில் ரொம்பவே ஹையராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரின்ஸஸ் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை கெடுக்கிறதுக்காக தான் ப்ரின்ஸியும் அந்த பிளேஸுக்கு வருவான். இப்போ பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதும் ப்ரின்ஸியும் அங்கே வந்ததும் அவனை பார்த்ததுமே பெண்ணோட சிஸ்டர் அவங்ககிட்ட பேச போவான். பட் அவன் அதெல்லாம் கேர் பண்ணாமல் சுத்தமாக அவளை மதிக்காமல் அங்கே இருந்து போவான். அவளுக்கு பெரிய பல்பாகும், இருந்தாலும் அவளுக்கு ப்ரின்ஸியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு போயட்ரிக் காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு போயத்தை நல்லா தான் சொல்லுவான். ஸோ எல்லா அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. பட் அதோட அவன் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், பட் விடாமல் ஹீரோயினை வம்பி இழுக்கிறதுக்காக ஹீரோயினும் நல்லாவே போயும் சொல்லுவாள். ஸோ அவளை ஏதாவது போயும் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு அவளை எழுத்து போட, அவளும் மாடர்ன் ஏஜில் இருந்தானே வந்திருப்பாள். ஸோ இப்போ அவள் படித்த போயத்தெலாம் ரெண்டு மூணு எடுத்து ஒப்பிக்க எல்லோருமே ஷாக் ஆயிடுவாங்க, இப்படி ஒரு போயத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது, உங்ககிட்ட இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இது சூ ஃபேமிலிக்கும் பெருமையாக தான் இருக்கும், பட் சூ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை நம்ப முடியாது, எப்படி இவன் எந்த அளவுக்கு போயும் சொல்கிறா, கண்டிப்பாக எல்லாத்தையும் பிட் அடிச்சுட்டு தான் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே என்னோட சிஸ்டரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், இல்லை யாரோட போயத்தையும் காப்பி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே உனக்கு வேணும் சந்தேகமாக இருந்தால் நான் இன்னொரு போயும் கூட சொல்ல ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அடுத்த போயத்தை எடுத்து விட எல்லாருமே செம்ம ஷாக்கு, ஃபஸ்ட்டை விட இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. இதுதான் ஷோ டைம், இப்போ எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்ம இப்போ இங்கே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே அவங்க கூட சேர்ந்து அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. ஓயம் ரீட் பண்ணுற பிளேஸ் இப்போ பார்ட்டி ஹாலாகவே மாறிடுச்சு, எல்லாரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ப்ரின்ஸஸ்க்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ கோபத்துடைய அந்த பார்ட்டியே என் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் ரிட்டர்ன் போகும்போது வென்னோட சிஸ்டர் மறுபடியும் அவகிட்ட வந்து, நான் ப்ரின்ஸ் ப்ரின்ஸியோ லைக் பண்ணுறேன்,
ஸோ நீ அவங்ககிட்ட நெருங்கணும்னு நினைக்காத. எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு போயின்னு சொல்லும்போது அவங்க கண்ணு ஃபுல்லாகவே ஓ மேலே தான் இருந்தது. ஸோ நான் உன்னை வான் பண்ணிக்கிறேன், எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூ அப்படின்னு சொல்ல, நீ லைக் பண்ண என்ன, நானும் அவனு தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு வம்புக்குன்னு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த 8th ஃப்ரெண்ட்ஸும் ஓட்டுக்கிட்டு இருப்பான், அதே பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூவும் இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யூக்கு அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டதும் மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஸோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் ப்ரின்ஸ் யூ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து போக, இந்த ப்ரின்ஸையும் பக்கத்தில் உள்ள பர்சன் டீஸ் பண்ணுறதோட இந்த பார்ட்டி எண்ட் ஆகுது. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமா கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.